Hi dear student, today we are discuss about the crystal oscillator. அதோட principle தான் இப்ப பார்க்க போறோம். இது ஒரு diagram, இது ஒரு diagram, இது ஒரு diagram. இந்த diagram என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, it is a symbol of piezoelectric crystal. இது என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, electrical equivalent circuit of a crystal. இது என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, it is indicating the inductive and capacitive diagram. இப்போ என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு சூட்டபிள் கட் எலக்ட்ரிக் பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டலை எடுக்கிறோம். ஒரு சூட்டபிள் கட் பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல் எடுக்கிறோம். இதுல என்ன பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னா, தக்க ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்ளை பண்றோம். அதாவது இந்த மாதிரி, இங்க பாருங்க, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்ளை பண்ணணும்னு வச்சுப்போம். இதுல இருந்து சரிங்களா, என்ன வோல்டேஜ் ஆல்டர்னேட்டிங்னா ஏசி சரிங்களா, வோல்டேஜ் ஏசி வோல்டேஜா அப்ளை பண்றோம். எதுக்கு? இந்த பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டலுக்கு. இதுதான் பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல். அப்போ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜை நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த கிறிஸ்டல் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கலி வைப்ரேட் ஆகும். இட் வைப்ரேட்ஸ் மெக்கானிக்கலி சரிங்களா. அப்போ என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக இங்கே பாருங்கள், நாம் தகுந்த ஏசி வோல்டேஜை அப்ளை பண்ணும்போது இந்த கிறிஸ்டலில், இந்த கிறிஸ்டல் வந்து என்னது மெக்கானிக்கலி வைப்ரேட் ஆகும்ப்பா, வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது வைப்ரேஷன் நடக்கும் சரிங்களா. அப்போது வைப்ரேஷன் நடக்குது இல்லையா, அப்போ அதனுடைய ஆம்ப்ளிடியூட் ஆஃப் மெக்கானிக்கல் ஆசிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமமாக இருக்கும் சரிங்களா. எப்போ மேக்சிமமாக இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாம் அப்ளை பண்ணுற ஃப்ரீக்வன்சி ஆஃப் த அப்ளைடு வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு தி நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கிறிஸ்டல். அப்படி இருக்கும்போது என்னாகன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த மெக்கானிக்கல் ஆசிலேஷன் அதிகபட்சமாக இருக்கும். சிம்பிளாக ஒன்றும் கிடையாது. இங்கே ஏசி வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சியும் இந்த கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, இந்த கிறிஸ்டலோடைய ஃப்ரீக்வன்சியும் ஈக்குவலாக இருக்கும்போது என்னாகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த மெக்கானிக்கல் ஆசிலேஷன் வந்து அதிகபட்சமாக இருக்கும்ப்பா. இதுதான் இதில் இருந்து சொல்ல வராங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எலக்ட்ரிக்கல் ஈக்குவலன்ட் சர்க்கியூட். இதோட எலக்ட்ரிக்கல் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் சொல்லுவாங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு வந்து பாருங்கள், இண்டக்டன்ஸ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கெப்பாசிட்டர் இருக்குது. இது ஒரு கெப்பாசிட்டர் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்லாமே அனலாக் ஆஃப் த மாஸ்ன்னு சொல்லுவாங்கப்பா இதை சரிங்களா. இப்போது இது வந்து என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, விஸ்கோஸ் டேம்பிங் ஃபேக்டர் ஆஃப் த மெக்கானிக்கல் சிஸ்டம் சரிங்களா. விஸ்கோஸ் டேம்பிங் இங் ஃபேக்டர் ஆஃப் த மெக்கானிக்கல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சி டேஷ் இருக்கு இல்லையா, இது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரெப்ரசன்ட் தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் கெப்பாசிட்டன்ஸ் சொல்லுவாங்கப்பா, வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா. எலக்ட்ரோஸ்டாட்டிக் கெப்பாசிட்டன்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கியூட்லேருந்து ரெசிஸ்டன்ஸை மட்டும் நெக்லெக்ட் பண்ணுறோம். அப்போது இம்பிடன்ஸ் ஆஃப் த கிறிஸ்டல் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜே எக்ஸாக இருக்கும்ப்பா. இம்பிடன்ஸ் ஆஃப் த கிறிஸ்டல் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜே எக்ஸாக இருக்கும். இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்டலோட ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போது ஜே எக்ஸ் இஸ் கிவன் பை ஈக்குவல் டு மைனஸ் ஜே டிவைட் பை ஒமேகா சி டேஷ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா எஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா பி ஸ்கொயர்னு வரும்ப்பா. இந்த ஈக்குவேஷன் எங்கேருந்து எழுதணும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கியூட்டை வச்சு தான் எழுதணும். இதுலேருந்து ஆர் மீட் பண்ணுறோம், நெக்லெக்ட் பண்ணிவிடுவோம். இந்த எல்லுக்கும் சிக்கும் இந்த சி டேஷுக்கான ஈக்குவேஷன் தான் இது. இப்போது இதுலேருந்து நாம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒமேகா
எஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஒன் பை எல்சின்னு கிடைக்கும்பா. இதிலிருந்து நம்ம ஒமேகா எஸ் மட்டும் கண்டுபிடிச்சோம்னா என்ன கிடைக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒமேகா எஸ் ஒமேகா எஸ் ஈக்குவல்ட்டு அன்சைட் பண்ணால் ரூட்டில் வந்துடும். அப்போ ஒன் பை ரூட்டு எல் சின்னு கிடைக்கும் சரிங்களா. நமக்கு ஃப்ரீக்வன்சியோட ஃபார்ம் என்னன்னு தெரியும், எஃப் ஈக்குவல் டு ஒமேகா எஸ் டிவைட் பை டூ பை. இங்கே சீரீஸ் இது மென்ஷன் பண்ணால் அதனால் எஸ்ன்னு போடுறேன். இதெல்லாமே சீரீஸில் இருக்கும் அதனால் சரிங்களா. இப்போ ஒமேகா எஸ்க்கு பதிலாக இதை அப்ளை பண்ணுறோம். அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி எஃப் எஸ் சீரீஸுக்கு எஃப் எஸ் ஈக்குவல் டு ஒன்னு டிவைடட் பை டூ பை ரூட்டு எல் சியாக கிடைக்குப்பா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரீஸ் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. என்ன அது? சீரீஸ் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி எஃப்எஸ்னா சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எஸ் ஆக்ட் ஆஸ் எ சீரீஸ் ரெசனன்ட் சர்க்கியூட். சீரீஸ் ரெசனன்ட் சர்க்கியூட் மட்டும்தான் இது ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒமேகா பி சீரீஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அப்போ பேரல் கண்டுபிடிக்கணும். ஒமேகா பி ஸ்கொயரு ஈக்குவல் டு ஒன்று டிவைட் பை எல் இன்ட்டு ஒன் டிவைட் பை சி ப்ளஸ்ஸு ஒன் டிவைட் பை சி டேஷ்னு வரும். இப்போ பேரலுக்கான ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி எஃபி ஈக்குவல் டு ஒமேகா பி பை டூ பைன்னு வரும். இதுலேருந்து ஒமேகாவை கண்டுபிடிச்சிங்க இது ரூட் வரும் சரிங்களா. அப்போது நான் எஃபின்னு மட்டும் எஃபி எழுதுறேன். எஃபி ஈக்குவல் டு ஒமேகா பிக்கு பதில் இதை அப்ளை பண்ணுறேன். அப்போ அப்ளை பண்ணா ஒன்று டிவைட் பை டூ பை ரூட் ஆஃப் எல் இன்ட்டு சி சி டேஷ் டிவைட் பை சி ப்ளஸ்ஸு சி டேஷ்னு கிடைக்கும்பா. வேறு ஒன்றும் கிடையாது. இது என்னான்னு பார்த்தீங்கன்னா பேரலல் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்கப்பா. இது என்னது? பேரலல் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி எஃபினா பேரலல் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. இது எங்கே ஆக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆக்ட் அஸ் பேரலல் ரெசனன்ட் சர்க்கியூட்டில் மட்டும் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், பேரலாக இருக்குது பாருங்கள், இதுக்கும் இதுக்கும் இந்த மாதிரி பேரலல் ரெசனன்ட் சர்க்கியூட்டில் மட்டும்தான் இந்த எஃபி ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த சி டேஷ் வெரி வெரி கிரேட்டர் தன் சி, அதாவது சி டேஷு வெரி வெரி கிரேட்டர் தன் சியாக இருந்தால் அப்போ எஃப்எஸ் சாரி எஃபி அப்ராக்சிமேட்லி எஃப் எஸ்ஸாக இருக்கும்பா. எஃபி அப்ராக்சிமேட்லி எஃப்எஸ்ஸாக இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ரியாக்டன்ட் இஸ் இண்டக்டிவ் அண்ட் அவுட் சைட் டிஸ் ரேஞ்ச் இட் கெப்பாசிட்டிவ் இண்டிகேட்டர். இதில் தான் இங்கே பாருங்கள், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டக்டிவும் கெப்பாசிட்டிவ்னு குறிக்கிற மாதிரி இருக்கும் இந்த டயக்ராமில் சரிங்களா. அதுதான் இங்கே பாருங்கள், ஒமேகா பி ஒமேகா எஸ்ன்னு இங்கே இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இதோட இந்த பிரின்சிபல் முடிஞ்சிச்சு, இன்னும் கண்டினியூஷன் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள்.